ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது வந்து பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன, என்னென்ன பாட்காஸ்ட்லாம் வந்து பாப்புலராக இருக்குது, இல்லை நான் என்ன கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட்லாம் நான் கேட்குறேன் அப்படின்றத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் லைக் ரேடியோ ஷோ தான், பட் ஆனால் வந்து ஆப் மூலயமா நடக்கும். ஸோ இது வந்து ஐஓஎஸில் வந்து உங்களுக்கு வந்து ஐடியூன்ஸில் வந்து தில் ஹோஸ்ட் இட் தேர். இதில் வந்து பெரிய நிறையா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸ், இது மாதிரி நிறையா பேர் வந்து அவங்க வந்து பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புது பிளாட்ஃபார்ம். யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல பாப்புலரான ஒரு சேனல் இது. எப்படி வந்து யூடியூப் வந்து வீடியோஸ் ப்ளஸ் ஆடியோவோ, பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஆடியோ வேர்ஷன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து புது எபிசோட்ஸ் போட போட உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் லிசன் டு த லேட்டஸ்ட் அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் அவென்யூ ஃபார் லேர்னிங். இப்போ நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், அதாவது வந்து எப்படி படிக்க, நிறையா படிக்காதவங்க கூட வந்து எப்படி வந்து படிக்கிறது அப்படின்ட்டு, இல்லை புது விஷயங்கள் எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒன் மோர் அவென்யூ படிக்காதவங்களுக்கு. பட் ஆனால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, இல்லை வந்து இது மாதிரி விஷயங்கள், அதாவது வந்து கரண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுற விஷயம்லாம் வந்து பாட்காஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது, பட் ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீமை விட வந்து ஈவன் பெட்டரான ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து சரி, இது தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆக்சுவலாக பாட்காஸ்ட் வந்து இது கேட்கணும். ஸோ இப்போ எது மாதிரியான பாட்காஸ்ட்லாம் நான் கேட்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு சிலர் ரெகுலராக வந்து எல்லா சேனல்ஸ்லையும் நான் அவங்களை ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுடைய வெப்சைட்டாக இருக்கட்டும், அவங்க சோஷியல் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஐ ட்ரை டு ஃபாலோ தெம். பிகாஸ் ஒரு இடத்துல ஒரு அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு சேனலில் லாகின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ரொம்ப என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆல்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஹிஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரை பற்றி. அதை வந்து ஒரு மூணு நாலு வாட்டி வந்து ஹிஸ் மேட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஆனால் அதே சமயத்தில் திரும்பவும் வந்து ஹி லாஸ்ட் இட். பட் ஆனால் அதுக்கப்புறமா கடந்த தேர்ட் டைம்க்கு அப்புறமா அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு, பட் ஹி இஸ் நாட் லாஸ்ட் இட். ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் டாக்குமெண்டட் என்ன பண்ணலாம், நான் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணேன் அப்போ நான் விட்டுட்டேன், இப்போ வந்து நான் என்ன நல்லா பண்ணுறேன் அப்படின்றத ஹி இஸ் டூயிங் இட். இட்ஸ் அ வெரி குட் திங். அதே மாதிரி அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா வந்து டெய்லி வந்து ஒரு பத்து ஐடியாஸ் எழுதுங்க, இட் கேன் பி ஆன் எனி டாபிக் இருக்கலாம், இட் வில் ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அதே மாதிரி அவர் வந்து ஹிஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த எஜுகேஷன் சிஸ்டம், இல்லை அவங்களுடைய ஹவுசிங் ஸ்கேம்ஸ், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணுற ஒரு ஸ்கேம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் ஹவுசிங், மூணு விஷயங்கள் அவர் சொல்கிறது. ஸோ அவருக்கு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, ஹிஸ் டூயிங் எ பாட்காஸ்ட். அதில் வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரே ஒரு செலிபிரிட்டி. அவர் ஹீ பிரிங்ஸ் ஆன் அதர் செலிபிரிட்டி ஆத்தர்ஸ், இது மாதிரி ஆளுங்கள்லாம் அவர் வந்து கொண்டு வருவார். ஸோ ரீசெண்டாக ஐ லிசன் டு அ பாட்காஸ்ட் வித் நவல் ரவிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவல் ரவிகாந்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஏஞ்சல் இன்வெஸ்டர், அப்புறம் விசி. அவர் வந்து ஊபர், ட்விட்டர், இல்லை அந்த போஸ்ட்மேட்ஸ், இது மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிட்காயின்ஸை பற்றி இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி என்னுடைய ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட் தட் ஐ ப்ரிஃபர் லிஸ்னிங் டு இஸ் த ஜேம்ஸ் ஆல்டிச்சர் ஷோ. ஸோ நீங்களுமே வந்து போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் பாட்காஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா எது மாதிரியான பாட்காஸ்ட் கேட்குறீங்க எனக்கும் சொல்லுங்கள். ஸோ த ஹோல் கம்யூனிட்டி அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.